கௌதம் வாசுதேவ் மேனனுடைய அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்தில் சிம்பு கூட இணைந்து அழகிய நடிப்பால தமிழ் பார்வையாளர்களை கவர்ந்தவர் தான் இளம் நடிகை மஞ்சிமா மோகன். தற்போது விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியா எஃப்ஐஆர், விஜய் சேதுபதியுடன் துக்ளக் தர்பார் மற்றும் ஜீவா அருள்நிதியுடன் களத்தில் சந்திப்போம் ஆகிய படங்கள்ல கதாநாயகியா நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல மஞ்சிமாவுடைய காலில் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாங்க. அது குணமான நிலையில துக்ளக் தர்பார் படத்துல முதல் காட்சியில நடிக்க எப்படி சிரமப்பட்டாங்க அப்படின்றத அவங்க இப்ப சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒன்ன பதிவிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் துக்ளக் தர்பார் படத்துக்காக படமாக்கப்பட்ட எனது முதல் காட்சி. நான் அதற்கு தயாராகி கொண்டிருந்த நினைவில் கொள்கிறேன். இது எனது அறுவை சிகிச்சைக்கு பிறகு உடனடியாக என் காலில் நின்று நடக்க ஆரம்பித்த போது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும், நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடித்திருக்கவில்லை. நான் அந்த இடத்தை அடைந்த உடனேயே டெல்லி பிரசாத் தீனதயாள் விளக்கினார். அவர், நீங்கள் சும்மா நடந்து வர வேண்டும் என்று சொன்னார். அது என்னை உலுக்கியது. நான் எப்படி நொண்டாமல் நடந்து கொண்டே கவனம் செலுத்தி அவர் என்னிடம் கேட்ட அனைத்து உணர்ச்சிகளையும் கொண்டு வருவது என அந்த படப்பிடிப்பு மிகவும் சவாலாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் பதிவிட்ட அவங்க, நான் என் கவலைகளை அவரிடம் சொன்னேன். அவர் என்னிடம் கேட்டது எல்லாம், எதை பற்றியும் கவலைப்படாமல் என் சிறந்ததை கொடுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் நானும் செய்தேன். சில சமயங்களில் நாம் ஒன்றை முயற்சியே செய்யாமல் அதை செய்ய இயலாது என்று நினைக்கிறோம் அப்படின்னு ரொம்பவே ஊர்க்கமா பதிவிட்டு இருந்தாங்க. சோ இப்போ இவங்களுடைய இந்த பதிவை பார்த்த இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல இவங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும், எவ்வளவு டெடிக்கேஷனான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா இவங்களுடைய இந்த பதிவு அவங்க ஃபேன்ஸ் மத்தியில பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.